வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்மி நோட் அண்ட் சீரீஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ரெட்மி நோட் அண்ட் சீரீஸில் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க, மியூஐ 12 வந்து போட்டு கொடுக்குறாங்க. ரெட்மி நோட் அண்ட் சீரீஸோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் வந்து ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் எல்லா ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வந்து போங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து வந்து கலர்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு மைனஸ்னா, இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வரும் வந்து 10 seconds தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதே செக்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டு வெயிட், டபுள் டேப் டு வெயிட் ஷார்ட்கட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணா வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆகிருக்கும்போது நோட்டிஃபிகேஷனோட எச்டின் லைட்டிங் மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வரும். இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செக்ஷன்லேயே டிஸ்பிளே ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து ஒரு செட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நிறைய எஜ் லைட்டிங் எஃபெக்ட் வந்து இருக்கும், உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டார்க் மோட் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க. ரெட்மி நோட் அண்ட் சீரீஸ்லேயும் சிஸ்டம் அண்ட் டார்க் மோட்க்கு வந்து சப்போர்ட் இருக்குது. செட்டிங்ஸில் டிஸ்பிளே குள்ளே போங்க, டார்க் மோட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் ஆயிரும். இது போக வந்து டார்க் மோட் ஷெல் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து வந்து மோர் டார்க் மோட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனா டிஃப்ரெண்ட் டார்க் மோட் ஸ்டைல்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரீடிங் மோட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஆர்டிகல்ஸ் வாசிக்கிறீங்க அப்படின்னா வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் பண்ணி லோ லைட்டில் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது உங்கள் கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மோட் வந்து யூஸ் ஆகும். மியூஐ 12 ஒரு மேஜர் ரீவேம்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே வந்து ஐஓஎஸ் வந்து காய் பண்ணி இங்கே வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கேயோ புல் டவுன் பண்ணியா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து வரும். நீங்கள் இந்த எடிட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன் குயிக் டாகல்ஸும் வந்து இருக்கும். நீங்கள் ஏதாவது டாகல் ஆட் பண்ணால் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஸ்டைலை மாற்றணும்னா வந்து செட்டிங்ஸ் போங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது மூலமாக உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது ஆப்ஸ் தேவைன்னா நீங்கள் வந்து டீசெலக்ட் பண்ணி விட்டுருங்க. மியூஐ 12 நோட்டிஃபிகேஷன் ஷேடுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டைல் வேணுமா, மியூஐ ஸ்டைல் வேணுமா, அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அந்த ஸ்டைல் வந்து செட் பண்ணிக்கோங்க. மியூஐ 12 பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணுறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன்குள்ள போங்க. ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கிளாசிக் ஆப் ட்ராயர் அப்படின்றிருக்கும். கிளாசிக் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன ஆப் ட்ராயர் இருக்காது, ஆப் ட்ராயர் மோட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டைல் ஆப் ட்ராயர் வந்து வரும். இது போக வந்து ஆப் கேட்டகரிஸ் ஒரு செக்ஷன் இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கஸ்டம் கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதே ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து -1 ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு ஆப் வால்ட் வேணுமா இல்லை கூகுள் டிஸ்கவர் வேணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு பர்சனலாக ஆப் வால்ட் பிடிக்காது, அதனால வந்து கூகுள் டிஸ்கவர் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். மியூஐயில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் ரீசெண்ட் ஆப் பட்டன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நேவிகேஷன் கஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் போங்க, சிஸ்டம் நேவிகேஷன் அப்படி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். பட்டன்ஸ் கெஸ்ட்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கெஸ்டர் வேணால் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டுட்டோரியலும் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரீசெண்ட் ஆப் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் உங்கள் ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீன் வந்து ஹரிசாண்டலாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து வெர்டிகலாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீனில் டீஃபால்ட்டாக எவ்வளோ ரேம் இருக்குது அப்படின்றது வந்து காமிக்க மாட்டாங்க. இது நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெமரி ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இது போக பார்த்தீங்கன்னா பிளர் ஆப் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுனா, நீங்கள் வந்து ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு ஆப்போட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ ரீசெண்ட் ஆப்பில் அந்த ஆப்போட ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆயிரும். ரெட்மி நோட் அண்ட் சீரீஸோட பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்குது, பட் எனக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பேட்டரி சேவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் ஆப்ஷன் இருக்குது, அல்ட்ரா பேட்டரி சேவர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பேட்டரி சேவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் ஆப்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இது போக பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் பேட்டரியில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனுக்கு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேர்ன் ஆஃப் மொபைல் டேட்டா வென் டிவைஸ் இஸ் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைமில் வந்து உங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணலாம்.
இது போக வந்து கிளியர் கேஷ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கேஷில் இருக்க டேட்டாலாம் வந்து கிளியர் ஆகி ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேவ் ஆகும். எல்லா MIUI 12 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இருக்க மாதிரி ரெட்மி நோட் அண்ட் சீரிஸ்லையும் நிறைய ஷார்ட்கட்ஸ், ஜெஸ்டர்ஸ், 100 மோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் டெடிக்கேட்டர் ஆல்ரெடி வந்து MIUI 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. MIUI 12 பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்துருக்கு. நீங்கள் செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்க்குள்ள போனீங்கன்னா வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்ஸில் சில ஃபில்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் போட முடியும். ஸோ இப்போ நான் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ யூடியூப்ல வந்து நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர் ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்கும், அதை ஃபுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ டூல் பாக்ஸ் வந்து வரும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன் கேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து சில ஃபில்டர்ஸ்க்கெலாம் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லேயே வந்து ஆப் க்ளோன், அப்புறம் கேம் டர்போ அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி எல்லாத்தையும் நான் MIUI 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து பேசியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. MIUI 12 இன்னும் ஏதாவது ஹிட்டன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.